பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மயிலும் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 128,240 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். செந்தூர் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக ஐயனார் என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 128,240 ரூபாய் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை தேர்தல் அலுவலர்களிடம் ஒப்படைத்தனர். தர்மபுரி மாவட்டம் குமாரசாமி பேட்டை அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை திருவிழாவை ஒட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ சுப்பிரமணி சிறு அம்மாள் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வெள்ளி கவசம் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீமிதி விழா நடைபெற்றது. மேலும் சக்திகரக ஊர்வலம், ரிஷப வாகனத்தில் திருவீதி உலா, சிம்ம வாகனத்தில் சரி அங்காளம்மன் பரமேஸ்வரி திருவீதி உலா மற்றும் சுவாமி திருக்கல்யாணம் வைபவம் ஆகியவையும் நடந்தன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே தனியார் பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். எழாவூர் ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியில் கும்முடிப்பூண்டி சரக போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர மாநிலம் நெல்லூரில் இருந்து தமிழகம் நோக்கி வந்த தனியார் பேருந்தை மடக்கி சோதனை செய்தபோது 4 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கலந்து கொண்டு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு ராட்சச பலூன் பறக்க விடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ராசாமணி, சட்டமன்ற தேர்தல் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், மாவட்டத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 43 லட்சம் ரூபாய் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார்.